ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பிரதீபா. நம்ம 8 ரூல்ஸ் ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்டர் ரொம்ப சிறப்பா பார்த்துட்டோம். இந்த 8 ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில சில அஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம எப்பவுமே பார்க்கணும். இதை நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து அகாடமியில படிக்கும் போது இந்த நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு இப்போ சின்ன சின்ன தொகுப்புகளா கொடுக்குறேன். அப்போ இந்த லெசனை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு சிறந்த ஒரு செல்வந்தராக மாறணும் என்றால் நம்மளுடைய உடல்நிலை ஹெல்த் அப்படிதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தாதான் நம்மளுடைய வெல்த்தும் வந்து நம்மளுடைய தங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எவ்வளவு பணம் இருந்தாலும் உங்களுடைய உடல்நிலையில ஏதாவது ஒரு குறை இருந்துட்டே இருந்திருந்தால் அதை வந்து நீங்க சரியாக சந்தோஷமாக பயன்படுத்த முடியாது. சரி, அதனாலதான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் வந்து ஹெல்த் ரொம்ப முக்கியம், ஏன் நம்ம உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத பாக்குறோம். ஏன்னா இப்ப பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க நான் ஸ்போர்ட்ஸ் செய்யறேன், நான் வந்து ஹெல்த்தி ட்ரிங்க் சாப்பிடுறேன், சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இவர்கள் எல்லாம் வந்து இது எல்லாம் எடுத்தும் கூட ஆனா அவர்கள் வந்து ஹெல்த்தியா இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது சில பேர் இருப்பாங்க, சில பேர் இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, 2 விதமா ஹெல்த், 3 விதமா ஹெல்த் வந்து பிரிக்கிறாங்க. சைக்கோலாஜிக்கல் கண்டிஷன், பிசிக்கல் ஹெல்த், அதற்கப்புறம் மென்டல் எமோஷனல் ஹெல்த் அப்படின்றத சொல்றாங்க. இது என்னங்க சைக்கோலாஜிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பேர் சொல்ற மாதிரியே தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய உடம்பு ரீதியா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் செய்யறதுக்கு முன்னாடியும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணும்னா, உங்களுக்கு நீங்க அதை ஒரு சவாலாக எடுத்துக்கணும். அதாவது என்ன எடுத்துக்கணும், நீங்க சரிவர சாப்பிட்றது இல்லையா, ஆரோக்கியமா சாப்பிட்றது இல்லையா, நான் ஆரோக்கியமா சாப்பிட்றேன், ஒரு சரியான டயட்டை ஃபாலோ பண்றேன், ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு நேரம், இந்த நேரத்திற்கு இதுக்குதான் ஒதுக்க போறேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் உங்களை மன ரீதியா நீங்க வந்து எல்லாமே அதை மாத்திக்கணும். சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுல இருந்து உங்களுடைய உடலை வந்து கிளென்சிங் பண்றது, அதாவது உடல் சுத்தம் படுத்துறது, இதையெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தான் சைக்கலாஜிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. மன ரீதியாக ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் ஆகணும், அதற்கப்புறம் பிசிக்கல் ஹெல்த். அதாவது ஸ்போர்ட்ஸ் செய்யறதுக்கு சில பேருக்கு நீச்சல் செய்யறது பிடிக்குமாங்க, சில பேர் ஜாகிங் போகணும்பாங்க, சில பேர் வந்து ஏதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸ் செய்யணும் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து ஒரு அந்த செய்யும் போது உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் வரணும், அந்த மாதிரியான ஒரு பிசிக்கல் ஸ்போர்ட்ஸ் எடுத்து செய்யுங்க. 3வது பாத்தீங்கன்னா மென்டல் எமோஷனல் ஹெல்த். ஏன்னா நிறைய பேர் வந்து தியானம் அப்படின்றத மறந்துடுறாங்க. எப்பவுமே நம்ம எந்த டயட் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி செஞ்சாலும் சரி, நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம மனசை வந்து அளப்பாயாம நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தியானம் வந்து ஒரு நல்ல ஒரு இடம். அதுதான் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கான்சியஸை வந்து ரொம்ப வந்து ஹெல்த்தியா வச்சிருக்கும். உடல் ரீதியாகவும் சரி, உணவு ரீதியாகவும் சரி, நம்ம கண்ட்ரோல் பண்ணியாச்சு. இதை இரண்டத்திற்கும் மேல டாப்பாக இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கான்சியஸ், அதுதான் மென்டல் எமோஷனல் ஹெல்த், அதுவும் இருக்கணும். இந்த 3 உங்களுக்கு இருக்கும்போது ஆரோக்கியமாக இருக்கிறீங்க அப்படின்றத சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆரோக்கியமாக நீங்க இருக்கும்போது உங்களுக்கு வெல்த், அதை நோக்கி வந்து செல்வந்தராக மாறுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீங்க இந்த செல்வந்தரா மாறுறதுக்கு இந்த 8 ரூல்ஸ் ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்டர் நீங்க கடைப்பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த போனஸ் சாப்டர் பிடிச்சிருக்கும் என்ற நம்பிக்கையோட நான் இந்த ஒரு செட் ஆஃப் 8 ரூல்ஸ் ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்டர் வந்து நான் முடிச்சிருக்கேன். இதே மாதிரி நிறைய தகவல் வந்து எதிர்காலத்திலையும் நான் சொல்லுவேன். என்னுடைய யூடியூப் சேனல்ல போய் பிளேலிஸ்ட்ல ஏபிஐ அப்படின்றத பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன ஃபினான்ஷியல் எஜுகேஷன் சப்ஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருப்பேன். உங்களுடைய பயன்பாட்டுக்கு அது ரொம்ப சுலபமாக இருக்கும், எடுத்து பயன்பட்டுக்கோங்க. நன்றி. ஃபியூச்சர்ல இதே மாதிரியான டீட்டெயில்ஸோட நான் நிறைய வரேன். தேங்க்யூ. பாய்.